ஹலோ, நான் நீரஜ், எக்ஸ்பர்ட் அட்வைசர் லூமினஸ்லிருந்து. இன்னைக்கு நம்ம பேசலாம் இன்வெர்டர் பேட்டரியின் ஹீட்டிங் பிரச்சனை பற்றி. நார்மலான ஆப்ரேஷன் மூலமாக பேட்டரி கொஞ்சம் சூடாயிடும், இது சாதாரணம்தான். ஆனால் ஆப்ரேஷன் மூலமாக பேட்டரி அதிகமாக சூடாச்சுன்னா பேட்டரி அல்லது இன்வெர்டர் அல்லது இரண்டுலேயும் ஏதோ பிரச்சனை இருக்கலாம். வாங்க ஒன்று ஒன்றா இதை பற்றி பார்க்கலாம். ஒருவேளை இன்வெர்டரில் பிரச்சனை இருந்தால் இந்த சூழ்நிலை எப்போ வரலாம்னா, இன்வெர்டர் பின்னாடி பேட்டரி செலக்ஷன் ஸ்விட்ச் டவராக செய்யப்பட்டிருந்தா வரும். உதாரணமாக பேட்டரி செலக்ஷன் ஸ்விட்ச் டியூபுலரில் செட் ஆகிருக்கு, இன்வெர்டரில் இருந்து ஃபிளாட் பிளேட் பேட்டரி இணைஞ்சிருக்கு. இப்படி இருந்த பேட்டரி சூடாகலாம். லூமினஸ் இன்வெர்டரின் இந்த டேபிளில் சரியான ஸ்விட்ச் பொசிஷன் காட்டப்பட்டிருக்கு. சார்ஜிங் கரண்ட் ஜம்பர் டவராக செட் ஆகிருக்கலாம். உதாரணமாக ஒருவேளை 80 AH பேட்டரிக்கு சார்ஜிங் கரண்ட் H-ல செட் ஆகியிருந்தால் பேட்டரி சூடாயிடும். லூமினஸ் இன்வெர்டரின் இந்த டேபிளில் சரியான ஸ்விட்ச் பொசிஷன் காட்டப்பட்டிருக்கு. இன்வெர்டர் ஃபெயிலியர். ஒருவேளை மேலே சார்ஜிங் வோல்டேஜ் ஆன பின்னரும் ஏதும் கட் ஆஃப் ஆகலைன்னா இன்வெர்டர் ஃபெயிலியருக்கான சிக்கல் இருக்கலாம். ஒருவேளை பேட்டரியில் சிக்கல் இருந்தால் இந்த சூழ்நிலை எப்போ வரலாம்னா, பேட்டரியில் ஏதாவது இன்டர்னல் ஃபெயிலியர் இருந்தாலோ, அதாவது ஷார்ட் சர்க்கியூட், தளர்வான இன்டர்கனெக்ஷன், வெளியிலிருந்து கண்டாமினேஷன், நீண்ட நேரத்திற்கு டிஸ்சார்ஜ் அல்லது அண்டர் சார்ஜ் ஆகிறதன் காரணமாக உள்ள பேட்டரி அதிகமாக சல்ஃபேட் ஆகிடும். இந்த சூழ்நிலை எப்போ வரும்னா, பேட்டரி அடிக்கடி பவர் ஃபெயிலியர் ஆகி முழுமையாக ரீசார்ஜ் ஆகாது, உள்ள எலக்ட்ரோலைட்டுகளின் லெவல் குறைவாக அல்லது தவறாக இருக்கிறது, மார்க்கெட் மிஸ்யூஸ் அதாவது ஆசிட் அல்லது அசுத்தமான தண்ணீர் கலக்கிறது. HKV இன்வெர்டருக்கு ஹை வோல்டேஜ் பேட்டரி பேங்க் பயன்படுத்தணும். ஒருவேளை வேறு வேறு மாடல் கெப்பாசிட்டி அல்லது சைஸ் பேட்டரி பயன்படுத்தப்பட்டால் வலுவில்லாத பேட்டரி சூடாயிடும். மேலும் தகவல்களுக்கு www.luminousindia.com விசிட் செய்யுங்க, அல்லது 1800-103-30039 எப்போது வேண்டுமானாலும் கால் செய்யுங்கள். வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஸ்டே டியூன்ட்.